ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்கலான்னா கவியருவி. இதோட பழைய நேம் வந்து குரங்கு நீர்வீழ்ச்சி, இப்போ கவியருவின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலியாறு வனப்பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இங்கே அனுமதி நேரம் காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரை. கட்டணம் ஒரு நபருக்கு 50 ரூபா. நீங்கள் உள்ளே என்ட்ரானோடனே யானை, புலிகள், சிற்பங்கள்லாம் பார்க்கலாம். அப்புறம் புள்ளிமான் ஓவியம், அப்புறம் வரையாடு ஓவியம்லாம் பார்க்கலாம். இந்த குரங்குகள் நிறையா இருக்கும், அதனால தான் இந்த அருவிக்கு குரங்கு நீர்வீழ்ச்சின்னு பெயர் வந்துச்சு, இப்போ கவி அருவின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரானவுடனே குரங்கு சிற்பம் ஒரு 3 இடத்துல செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் அகநானூறு புறநானூறுல இடம்பெற்ற பாடல், குரங்குகள் பற்றிய பாடல் இந்த சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற அனைத்து பசுமே இந்த வழியாக தான் போகும். அதனால் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து பஸ்ஸில் வந்தாலே இந்த கவியருவிக்கு வந்து இறங்கிக்கலாம். நீங்கள் பைக்கு காரில் வந்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த அருவிக்கு கீழே இப்படி குளம் மாதிரி தண்ணி தேங்கி இருக்கும், அது ஓடு தண்ணி தான். அதில் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்கள்லாம் குளிக்கிறதுக்கு. மீன்கள்லாம் நிறையா இருக்கும், காலை வந்து மொய் மொயின்னு கடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே சினிமா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. செந்தூர பாண்டி, விஜய் நடித்த செந்தூர பாண்டி படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன செய்தி சொல்லி பாட்டோட ஷூட்டிங் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.